தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பள்ளியானது அமலருப்பும் மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்றைக்கு நன்றியாகும். ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகும், லூயி மரி ஆண்மலை பாட்சிக்காகும், பென்னி கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகும். ஷில்ஃபர் முத்தப்பா ஆண்மலை பாட்சிக்காகும், பெபியோலா ஆரம்பின் திருமணம் நன்கு நடைபெறவும், குழந்தை இன்ஃபண்ட் ஆல்ஃபினா உடல்நலனுக்காகும், சுனில் சுகந்தி 3ஆம் ஆண்டு திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகும், ஜெனிஃபர் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும் உடல்நலனுக்காகும், மைமைநாதன் சுசேராஜ் கபிரியல் ஆண்மலை பாட்சிக்காகும், மரிய அந்துவான் மூலையில் இரத்த கசிவின் நலம் பெற வேண்டும் என்று சொல்லியும், இறந்து போன ஆன்மாக்களுடைய லைப்பாட்சிக்காகும், இக்னேஷியஸ் அல்போன்சா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும், குளோரி உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தினருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீச்சிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா விண்மீன் வழிகாட்டுதலால் உலக மீட்பரின் பிறப்பை வெளிப்படுத்த திருவுளமான அவரது உடனிருப்பை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தவும் அதற்கேற்ப தொடர்ந்து வாழவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களை, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றுமே ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோ இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார்.
இறை மகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை நான் எழுதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அவர் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஊரில் இருந்த போது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், முதன் நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்தார் கொண்டு கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இரண்டிடம் வேண்டி வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நான் விரும்புகிறேன், முதல் நோய் நீங்குக. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இது இந்த 2015 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நமக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்னையின் மூலமாக நமக்கு கொடுத்த செய்தி
அஞ்சாதீர்கள், நான் இன்னாலும் உங்களோடு இருக்கிறேன். தொடக்க நூல் 28:15 வசனத்திலே, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு காவலாயிலிருந்து உங்களை திரும்பி கொண்டு வர நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி, கடவுள் நம்மை தொடக்கத்தின் வழியிலே தொடக்கின் வழியாக கடவுள் நம்மை பாதுகாத்து பராமரித்து காத்து வருகிறார். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் அவரை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நாம் அவரை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும், கடவுள் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கடவுள் அந்த அளவுக்கு நம்மேல் அன்பு வைத்து அவர் உறங்காமல், என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்து நேரிடக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த கஷ்டம் நேரிடக்கூடாது என்று சொல்லி இந்த அன்னையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தியிலே தொழுநோய் என்பது அந்த யூத சமுதாயத்தில் ஒரு கொடிய நோய். தொழுநோய் வந்தால் ஊரே புறம்பே தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர் குணமளிப்பதை பார்க்கிறோம். இன்றும் நம்மால் புறக்கணிக்கப்பட்டு நம்மால் ஓரந்தள்ளப்பட்ட நிலையில் வாழ்கின்ற மக்களுக்கு நாம் எந்த அளவுக்கு உதவி செய்து வருகிறோம், ஆனால் கடவுள் நம்மோடு இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அதே விடுதலை பயணம் 23:20 வழியில் உன்னை பாதுகாக்கவும் உனக்கு என்னுடைய காவல்துறை கட்டளையிடுவேன் என்று சொல்லி நம்முடைய வானதுறை வழியாக நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை நம்பி அந்த இயேசுவை நம்பி என்னுடைய வாழ்க்கை நான் செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு கடவுள் குணம் அளிப்பார். எப்பொழுது அவரை தேடி நாடி வருகின்றோமோ, இயேசுவினுடைய வாழ்க்கையின் மையம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து வருகின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடைபெறும், அற்புதங்கள் நடைபெறும். யோசுவா புத்தகத்திலே 3:9 9-10 வசனத்திலே, இறை வார்த்தையை கேளுங்கள், ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது அவரிடம் வாழ்வு உண்டு. நாம் எப்பொழுது இறை வார்த்தையை நம்பி அந்த இறைவன் வார்த்தைக்கு செய் கொடுத்து நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது அவரிடம் வாழ்வு உண்டு. அதனால்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து வார்த்தையின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார். மேலும் திவ்ய நற்கருணையிலே அப்பத்தின் வடிவிலே ஒவ்வொரு நாளும் தன்னையே இந்த பலிப்படுத்தலை பலியாக்கிக் கொண்டு இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உணவாக உட்கொள்கிறோம். ஆகவே அந்த இறைவன் இயேசுவை நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கலங்காதே, அஞ்சாதே, நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். ஆகவே நாம் எதற்கும் கலங்க வேண்டாம். இந்த தொடனைக்கு இருக்கின்ற புத்தாண்டு, இந்த 2015 நமக்கு அருள் நிறைந்த ஆண்டாகவும் ஆசிரியர்ந்த ஆண்டாகவும் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள்லாம் நிறைவேறும் ஆண்டாகவும் இறைவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த அன்னையின் மூலமாக யாரெல்லாம் இந்த அன்னையை நோக்கி வருகின்றார்களோ, யாரெல்லாம் அன்னையின் பாதையை அமர்ந்து ஜெபிக்கின்றார்களோ, இந்த அன்னையின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதங்களையும் அதிசயம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இறைவனை நம்பி வருவோம். இறைவனின் வாழ்க்கையின் மையம் என்பதை நம்பி வருவோம். நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஆகவே அதற்காக வரங்களை வேண்டியும் இத்திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமென். Thank you.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயருக்கும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது அன்பே உருவான இறைவா, உம்முடைய மக்களாகிய நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் விசுவாசத்தால் பக்தியுடன் அறிக்கையிடும் கிறிஸ்துவை இந்த விருந்தில் பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாவல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து பெருமான் வழியாகவே எம்மை மீட்கும் பணி என்று ஒளி வீசியது. ஏனெனில் உமது வார்த்தை வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவினால் முடிவில்லா வாழ்வுக்கு உரியவரானோம். ஆகவே வான தூதரின் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பறைசாற்றி சொல்வதாவது, வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடு என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருந்தோம். குறிப்பாக இன்று திருப்பள்ளி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது வழிபடத்தினரிய நம்பிக்கையோடு கூட சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பள்ளி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்து அணையுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு அன்னையுடைய வலிமையான பரிந்துரையால் இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர்நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் மகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் இரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. வாழ்க்கை என்கின்ற கடலில் நாம் பயணம் செய்கின்ற பொழுது, துன்பங்கள் துயரங்கள் என்கின்ற சூறாவளியின் மத்தியிலே, அன்சாதியர்கள் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், அவ்வாறு வாழ்வதற்கான சக்தியை தர, தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன், இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பெரு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள்.
உமது உரையிடமாகி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலன் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்று தாரும். கடிர கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழுதள்ளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமீன். நன்றியோடும் அன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் பங்கு கொண்ட இந்த திருவிருந்தின் வழியாக நீரங்களை தொடுகின்றீர். இந்த விருந்தின் ஆற்றலால் எங்கள் உள்ளங்களில் செயல்பட்டு நாங்கள் உட்கொண்ட கிறிஸ்துவாகவே எங்களை உருமாற்றிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் பிற அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயசின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ஜிஸ் மரியாகி சர்வீஸ்வரனுடைய மாதாவை பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றிலும் இருப்பதாக ஆமே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சியமாயிரம். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித குழந்தை இயேசுவின் தரிசம்மாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. இயேசு மரிசூசை, எங்களை இரட்சியம். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.